வீடு தான் பத்தி எரியும். என்ன தூக்கத்தை கெடுத்ததும் இல்லாம நிம்மதியா தூங்கி எழுந்து வெறுப்பேத்துறாளேன்னு பாக்குறியா? இனிமே அப்படிதான். நீ ஒரு நாள் என்ன தூங்க விடாம பண்ணா உன்னை வாழ்க்கை முழுக்க தூங்க விடாம பண்ணிடுவேன். எனக்கும் கோபம் வரும், நானும் திருப்பி அடிப்பேன். ஏன் சந்தோஷத்தை அழிக்கணும்னு நினைச்சா உன் சந்தோஷத்தை நிரந்தரமா என்னால் அழிக்க முடியும். துளசி பார்க்க புள்ள பூச்சியா இருக்கா, ஈஸியா நசுக்கலான்னு பாத்தியா? ஏன் வழியில நிம்மதியா போக விட்டா? நான் புள்ள பூச்சிதான். எனக்கு ஏதாவது இடைஞ்சல் தந்தா காது வழியா தலைக்குள்ள நுழைஞ்சு உன்னை தூங்க விடாம குடைஞ்சுகிட்டே இருப்பேன். நீ ராத்திரி முழுக்க தூங்காம முழிச்சிட்டு இருந்தியே, அப்பவே உனக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இனிமே துளசிய பார்த்தா பத்து அடி விலகி நிக்கணும்னு புரிஞ்சுக்கோ. சூடா உனக்கு காஃபி எடுத்துட்டு வரட்டுமா? இல்ல குடிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷா ஏதாவது ட்ரை பண்ணுவியே, அதான் கேட்டேன். ஆனா ஒண்ணு, அப்ப கூட இதை விட மோசமா தான் நீ தோத்து போவ. கத்திய கொண்டுடுவ போல இருக்கு, நான் போறேன்ப்பா. குட் மார்னிங் பா. வாமா, புதிய இடம், நல்லா தூங்கினியா? நல்லா தூங்கினேன்ப்பா. காஃபி குடிச்சிங்களா? இருங்க போட்டு எடுத்துட்டு வரேன். இரு இரு இரு, உனக்கு ஏமா சிரமம்? வீட்டுல அததுக்கு ஆள் இருக்காங்க, உட்காரு. உனக்கு சேர்த்து போட சொல்றேன். இல்லப்பா, அதெல்லாம் நம்ம கையால போட்டாதான் நல்லா இருக்கும். அம்மா எங்க குளிச்சிட்டு இருக்கா? இருங்க காஃபி போட்டு வரேன். என்னங்க, உங்க பொண்ணு எழுந்துட்டாளா இல்லையா? எந்திரிச்சு காஃபி போட்டுக்கிட்டு இருக்கா. என்ன சொன்னீங்க? இவ்ளோ சீக்கிரம் எழுந்து காஃபி போட்டுட்டு இருக்காளா? ஓ, நீ சாருவை கேக்குறியா? நான் துளசி நினைச்சு பேசிக்கிட்டு இருக்கேன். அவளும் வந்ததுல இருந்து அப்பா அப்பான்னு சொல்லிக்கிட்டு இருக்காளா? நீ பொண்ணு என்னதும் அவளை நினைச்சு சொல்லிட்டேன். நல்லா சொன்னீங்க. போங்க, அவ அம்மா அம்மானு சொல்றது மனசுக்கு எதமா தாங்க இருக்கு. மனசுல கள்ளங்கப்பட இல்லாம யாருங்க இப்ப அப்படிலாம் கூப்பிடுறா? எனக்கு என்னமோ நேத்து நைட்ல இருந்து நமக்கு ரெண்டு பொண்ணுங்க இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். நேத்து நைட் அந்த பொண்ணு படபடன்னு பேசினது, என்கிட்ட உரிமையா நடந்துகிட்டது, அதெல்லாம் இப்பவும் என் காதல கேக்குற மாதிரி இருக்கு. நீதான் கூப்பிட்டியா? இங்கேயும் ஒரு பொண்ணு இருக்காளே, காஃபி போட்டு குடினா முடியவே முடியாதுன்னு சொல்லிடுவா. அவங்களுக்குன்னு பொறுப்பு வந்தா கண்டிப்பா செய்வாங்க. போற இடத்துல செஞ்சுதானே ஆகணும். நீ சொல்றது சரிதாம்மா, கட்டிக்கிட்டு போற இடத்துல சும்மா விட்டுருவாங்களா? ஏங்க காஃபி ஆறிட போகுது, சீக்கிரம் குடிங்க. இருமா, இத முடிச்சிட்டு வந்துடுறேன். ஆமா, ஆபீஸ பாத்துக்க பொண்ணு இருக்கான்னு வெட்டியா இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. தெரியலன்னா விட்டுடுங்களேன். அப்பா கிராஸ்வேர்டா? ஆமாமா, எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். மூணு வாரத்தை மட்டும் ஆட்டம் காட்டுதுமா. நான் பாத்துக்கிறேன், நீங்க காஃபி குடிங்க. இங்க U போடுங்க, இங்க R போடுங்க. ஃபெயிலியர் அதானே வரும்? ஆமா. சூப்பர்மா, சூப்பர். நானும் 10 நிமிஷமா ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஒரு செகண்ட்ல சால்வ் பண்ணிட்டியே. U and R ஃபெயிலியர், கரெக்ட்மா. நீயும் சாரு மாதிரி செம பிரில்லியண்டா இருக்க. சாரு வாமா, உனக்கு போட்டியா ஒரு ஆள் வந்தாச்சு. கிராஸ்வேர்டில் துளசியை உன்னால பீட் பண்ணவே முடியாதுன்னு நினைக்கிறேன். துளசி சம்ம ஸ்பீடு. சாரு இந்தா, நானே மேல கொண்டு வரணும்னு நினைச்சேன். புடி வேண்டாம். ஏமா வேண்டாங்கற? துளசி நல்லா போட்டிருக்கா, உங்க அம்மா போடுற காஃபியை விட சூப்பரா இருக்கு, குடிச்சு பாரு. ம், இந்தா. வேண்டாம் அண்ணா, விட்டுருங்கப்பா. வாப்பா தமிழ், என்னப்பா வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சா? ராத்திரி எல்லாம் தூங்காம கொஞ்சம் கூட ரெஸ்ட் எடுக்காம ஃபுல் வேலையை கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துட்டோம். சாரு என்னாச்சு? நாங்க தான் ராத்திரி எல்லாம் தூங்க வேலை செஞ்சுட்டு வந்தோம்னா ஓ மூஞ்சி எவ்வளவு டல்லா இருக்குது, நீ தூங்குவே இல்லையா? ஆமாங்க, நைட் ஃபுல்லா தூங்காம கொட்ட கொட்ட முழிச்சுக்கிட்டே இருந்தா. ஏன் தெரியலையே, நான் கொஞ்ச நேரம் பேசிட்டு நல்லா தூங்கிட்டேன். நடுல முழிச்சு பார்த்தா தூங்காம உட்கார்ந்துட்டு இருக்கா. தூங்குன்னாலும் தூங்கல,
காரணம் கேட்டாலும் சொல்லல. எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. நான் பேசாம தூங்கிட்டேன். சாரு, துளசி சொல்றதெல்லாம் உண்மையா? இல்லப்பா. அப்ப ஏன் கண்ணெல்லாம் சிவந்திருக்கு? தூங்கல. அதா ஏன்னு கேக்குறோம். சும்மா ஏன் கேட என்ன சொல்லணும்? தூக்கம் வரல, தூங்கல. கேசவி எப்படி பேசுறானே? விடுங்க ஆண்டி, தூங்காதனால டிஸ்டர்ப்டா இருக்கான்னு நினைக்கிறேன். தூங்கினா சரியாயிடும். சரி, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, நான் கிளம்புறேன் கேசவ். ஓகே, டிஃபன் சாப்பிட்டு கிளம்புங்கப்பா. இல்லத்தா, என்னால முடியல. நேரா ரூம் போயிட்டு டிஃபன் ஆர்டர் பண்ணிட்டு குளிச்சுட்டு சாப்பிட்டு தூங்க வேண்டியதான். நீங்க வெயிட் பண்ணன்னு வைங்களேன், நின்னத்துல தூங்க வேண்டியதான். சரிப்பா, உங்க கஷ்டம் எனக்கு புரியுது, கிளம்புங்க. துளசி, அடுத்த தடவை வரும்போது கண்டிப்பா ரெண்டு நாள் தங்கிட்டு தான் போகணும். சரிங்கம்மா, அப்ப நான் போயிட்டு வரேன். சாரு, தூக்கம் கெட்டா உடம்பு கெட்டு போயிடும். நல்லா தூங்கி ரெஸ்ட் எடு, சரியா? நான் வரேன். பை. வர அங்கிள், வர அந்த, வர சாரு. இருங்க, நான் டிஃபன் ரெடி பண்றேன். கேசவ் சொல்லுங்க. தமிழ் ஷார்ப்பா 2 மணிக்கு ஆபீஸ்க்கு வந்துறேன். ஓகே தமிழ். வர சாரு, பை. சொல்லு சாரு. என்ன உன் யாரும் அவளை கூட்டிட்டு வர சொன்னது? என் உயிர் எடுத்துட்டா, என்ன தூங்க விடாம பண்ணிட்டா. நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? அவ தனியா கடந்து சாகணும், அவர் ஆபீஸ்க்கு கூட்டிட்டு போனானே சொன்னேன். உன்னை யாரும் அவளை கூட்டிட்டு வர சொன்னது? ஐயோ சாரு, அவங்களே வீட்டுக்கு வரேன்னு சொல்லும் போது நான் என்ன பண்ண முடியும்? அவன் வரேன்னு சொன்னா உடனே கூட்டிட்டு வந்துருவியா? என்ன பண்ணனும்? போன்ல என்கிட்ட கேட்க மாட்டேன். அவ வரேன்னு சொன்னாலும் இவருடனே கூட்டிட்டு வந்துட்டாரா? என்ன பார்த்து என்ன கேள்வி கேட தெரியுமா? என் வீட்டுக்கே வந்து என்ன ஏன் செருப்பால் அடிச்ச மாதிரி சவால் விடுறா? என்ன சவால் விட்டா? ஆமாண்டா, அவ சொன்னது பத்தாதுன்னு அது உங்ககிட்ட சொல்லி நான் வேற அசிங்க பண்ணுமா? என்ன சாகுற மாதிரி கேள்வி கேக்குறா? சாரி, இப்படி எல்லாம் நடக்கும்னு எனக்கு தெரியாது. தெரிஞ்சா தெரிஞ்சா என்ன பண்ணிருப்ப? கூட நின்னு வேடிக்கை பாத்திருப்ப. இல்ல, அவரை என்கிட்ட இருந்து பிரிக்க முடியாதுன்னு ரொம்ப தைரியமா பேசிட்டு போறா. என்ன பார்த்தவ? வேணாம், அவ சொன்னதெல்லாம் வெளிய சொன்னா வெக்க கேடு. ஒரே நைட்ல என்ன அசிங்கப்படுத்திட்டா. இப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்கேன். ஆனா இதெல்லாம் உனக்கு போதாது. நான் இருக்கேன், இதை விட அதிகமா உன்னை அசிங்கப்படுத்துவேன். என்ன தூக்க விடாம பண்ணிட்டாரா? அவளை ஏதாவது பண்ணணும். சொல்லு சாரு, என்ன பண்ணலாம்னு சொல்லு, பண்ணிடலாம். தெரியலையே, அவளை என்ன பண்றதுன்னு புரியலையே. ஒரு வருஷமா அவளை ஏதாவது பண்ணணும்னு முட்டி மோதிர எவ்வளவோ ட்ரை பண்ற, அவளை ஒண்ணும் பண்ண முடியலையே. எனக்கு வேதனையா இருக்கு. சாரு, இப்ப எதுக்கு டென்ஷன் ஆகுற? அவளை ஒரு மேட்டரே கிடையாது. அவளை என்கிட்ட விடு, நான் பாத்துக்கிறேன். அவ கிரிமினல் கேஷவ், நீ நினைக்கிற மாதிரி கிடையாது. பெரிய கிரிமினல். அவ தப்பு பண்ணிட்டா, என்கிட்டயே சவால் விட்டு பேசிட்டா. நேற்று ஒரு நாள் என்ன தூங்க விடாம பண்ணால, அவ வாழ்நாள் முழுக்க தூங்கவே கூடாது. அதுக்கு ஏதாவது பண்ணணும். கண்டிப்பா ஏதாவது பண்ணலாம். அவளை நிம்மதியா தூங்க விடாம சாப்பிட விடாம பண்ணலாம். ஆனா நீ இப்ப இருக்கிற டென்ஷனுக்கு நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் கட்டாயமா. அதனால மேல போய் தூங்க. எனக்கு தூக்கம் வராதே. வரும், நம்மளால ஜெயிக்க முடியும். நம்பு, என்ன நம்பி பொறுப்பு ஒப்படைச்சிட்டல. நிம்மதியா போய் தூங்கு. எல்லாத்தையும் இந்த கேஸை பார்த்துப்பான். ஆமா, எனக்கு டயர்டா இருக்கு, நான் தூங்கணும்.
அண்ணா அவளை ஏதாவது பண்ணனும். செய்யலாம் சாரு. நீ போய் ரெஸ்ட் எடு. நான் கிளம்பறேன். வர. லாவண்யா ஆபீஸ்ல விசிட் பண்ணிட்டு அப்படியே ஸ்கிரீன் கார்டு கொடுத்து வந்தறேன். ஒரு நிமிஷம். ஸ்கிரீன் கலர செலக்ட் பண்ற நீங்க பாட்டு கேடா கூடமா இத செலக்ட் பண்ண போறீங்க. இருங்க நானும் வந்துறேன். நீமா? ஆமா நானும் தான். வேணா லாவண்யா. அப்பா நான் இங்க கூடி போக கூடாதுன்னு ஸ்ட்ரிக்ட் ஆர்டர் போட்டுருக்கார். ஆமா. பெரியவங்கங்கற பேர்ல அவங்க ஏதாவது அட்வைஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. 2 மினிட்ஸ் நான் ரெஸ்ட் செஞ்சு பண்ணிட்டு வந்தறேன். லாவண்யா. லாவண்யா நில்லு. அப்பா பேச நீயே கேட்டல. மறுபடியும் உன குடிப்பே டோஸ் வாங்குறியா? இப்போ எதுக்கு பயப்படுறீங்க? அவர்தான் புரியாம பேசுறாருன்னா நீங்களும். இல்ல லாவண்யா. எனக்கு நம்ம அப்பா சொல்றதா சரியா தோணுது. என்ன? என்ன அவர் சரியா சொல்லிட்டாரு? கர்ப்பமா இருக்கிறவங்க எல்லாம் வெளிய போறது இல்லையா? வேலை பாக்குறது இல்லையா? முதல்ல வீட்டு விட்டு வெளிய போய் பாருங்க. 9வது மாசம் வரைக்கும் வயித்து தள்ளிக்கிட்டு எல்லா பொண்ணுங்களும் எப்படி வேலை பாக்குறாங்கன்னு. உங்க அப்பா சொல்ற மாதிரி கர்ப்பிணி பொண்ணுங்க எல்லாம் யாரும் கட்டில படுத்துக்கிட்டு ரெஸ்ட் எடுக்கிறது இல்ல. சொன்னா கேளு லவண்யா. அப்பா உன் நல்லது தானே சொல்றாரு. இல்லங்க, நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. உங்க அப்பாவும் சரி உங்க அம்மாவும் சரி, நான் பிசினஸ்ல தலையிடுறது அவங்களுக்கு சுத்தமா பிடிக்கல. எந்த வேலையும் பார்க்காம அவங்களுக்கு அடங்கி நடக்கிற பொண்ணா வீட்லயே இருக்கணும்னு எதிர்பார்க்கறாங்க. அதான் குழந்தைக்கு ஏதாவது ஆயிடும்னு அத சாக்கா வச்சு பயமுறுத்திட்டு இருக்காங்க. நான் தெரியாம தான் கேக்குறேன், இந்த உலகத்துல யாருக்கும் குழந்தைய பிறக்கலையா? என்னமோ இந்த வீட்டுல மட்டும்தான் வாரிசு உருவாயிட்ட மாதிரி பெருசா அழட்டிக்கிறாங்க. முதல்ல அவங்கள கண்ணை திறந்து வெளி உலகத்தை போய் பாக்க சொல்லுங்க. பொண்ணுங்க எல்லாம் டாக்டரா, இன்ஜினியரா, ஒரு கம்பெனியோட டைரக்டரா எப்படி எல்லாம் வளர்ந்துருக்காங்கன்னு. உங்க அப்பா சொல்ற மாதிரி குழந்தைய பெத்துட்டு அதை வளர்க்கறது மட்டும்தான் உலகம் நினைச்சிட்டு இருந்தா அவங்க எல்லாம் முன்னேறி இருக்கவே முடியாது. நான் முன்னேறணும் சாதிக்கணும்னு ஆசைப்படுறேன், அதை ஏன் தடுக்கறாங்க? நீ சொல்றதெல்லாம் சரிதான். கொஞ்ச நாள் வீட்டுல இருந்து ரெஸ்ட் எடுக்க என்ன பிரச்சனை? அப்பா சொன்ன மாதிரி கார்ல போய் குழந்தை ஏதாவது ஆயிடுச்சுன்னா? சும்மா நீங்களும் அதையே பேசிட்டு இருக்காதீங்க. வயித்துல இருக்கிற கர்ப்பத்துக்கு பிரச்சனை எந்த ரூபத்துல வேணாலும் வரலாம். சும்மா வீட்டுல இருக்கிறதுனால அதை காப்பாத்திட முடியாது. அது எப்படி வேணாலும் கலையலாம். அறிவுரை கிடைக்கு உனக்கு. என்ன லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க? கர்ப்பமா இருக்க பொண்ணு கொஞ்சம் கேர்ஃபுல்லா கொஞ்சம் அட்வைஸ் பண்ணா அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. அதை விட்டு தேவையில்லாம பேசிட்டு இருக்காது. இப்ப எதுக்கு தேவையில்லாம கோவப்படுறீங்க? விதி இருந்தா குழந்தை நல்லபடியா பிறக்கும். கார்ல மட்டும் இல்லங்க, பஸ் ட்ரெயின் சைக்கிள்ல போனா கூட கர்ப்பம் கலையாது. நீங்களும் பயந்து ஏன் தேவையில்லாம என்னையும் பயமுறுத்துறீங்க? இந்த லாஜிக்லாம் ஏன்ட்ட வேணா பேசலாம். என்னால அப்பட பேச முடியாது. உங்களை யார் அவங்க கிட்ட பேச சொன்னது? என்ன வீட்ல அடைச்சு வைக்காதீங்க, வேலைக்கு போக விடுங்கன்னு தானே சொல்றேன். அவசரப்பட லவணியா. அங்க ஆபீஸ் அப்படி பெருசா ஒண்ணு வேலை இல்ல. ஆபீஸ் ஃபுல் செட்டிங் ரன்னா இருப்போம், உங்களுக்கு தேவைப்படும். அப்ப நீ வந்தா போதும். நீங்க என்ன சொல்ல வரீங்க? அப்ப நீங்களும் என்ன இதுலயும் தலையிடாதன்னு சொல்றீங்களா? ஐயோ நான் அப்படி சொல்லல. வேற எப்படி சொல்றீங்க? இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் பொம்பளைங்க என்ன சமைக்கணும், குழந்தை பெத்து குடுக்கணும், இது மட்டும் தான் உங்க வேலை. வேற எந்த வேலையும் செய்ய கூடாதுல்ல? இல்லங்க, என்னால அப்படி இருக்க முடியாது. நான் கண்டிப்பா உங்க கூட வருவேன். உங்க கூட சேர்ந்து பிசினஸ்ல ஏதாவது செய்யணும்னு ஆசைப்படுறேன். இந்த வீட்ல அதுக்கு கூட எனக்கு உரிமை இல்லனா எப்படி? லவண்யா, இப்ப எதுக்கு தேவலாம் டென்ஷன் ஆவற? நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பிசினஸ் பாத்து போறோம். அதுல உனக்கு எந்த சந்தேகமும் வேணாம். உன்னை யாரும் தடுக்கவும் மாட்டாங்க. குழந்தை பெருசானதுக்கு அப்புறம் நீயும் கம்பெனியை பாத்துக்கலாம்னு அப்பா சொன்னாரே, கவனிக்கல நீ? எல்லாம் சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்றது. இங்க பாருங்க, உங்க அம்மா வீட்ல சும்மா இருக்காங்கன்னா உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. அவங்க லெவல் அவ்வளவுதான். அதுக்காக நானும் அப்படியே இருக்கணும்னு நினைச்சா எப்படி? இங்க பாருங்க, எனக்கு பிடிச்ச விஷயத்தை நான் கண்டிப்பா செய்வேன். அதுக்கு யார் தடையா இருந்தாலும் எனக்கு பிடிக்காது. அது குழந்தையா இருந்தாலும் சரி. லவண்யா, உனக்கு எப்படி புரிய வைக்கிறதே தெரியல. குழந்தை பிறக்கிற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இரு. என்ன பேசுறீங்க நீங்க? என்ன பெரிய குழந்தை? எதுக்கு எடுத்தாலும் கன்சீவா இருக்கேன் கன்சீவா இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு. இதனால இப்படி ஒரு தொந்தரவு வரும்னு தெரிஞ்சிருந்தா மாத்திரை கீத்திர தின்னு இதை தொலைச்சிருந்திருப்பேன். யாரு வேணும்னு அழுதது? தேவையில்லாம உண்டாயி ஏன் உயிர் எடுத்துட்டு இருக்கு? லவண்யா, நீ பேசுற தப்பு. சும்மா நிறுத்துங்க. குழந்தைய காரணம் காட்டி என்ன எந்த வேலையும் செய்ய விடாம தடுக்கிறீங்களே, இது தப்பு இல்லையா? நான் கர்ப்பமா இருக்கேன்னு நினைச்சு சந்தோஷப்படல. இதனால என் எதிர்காலமே நாசமா போயிடுச்சேன்னு நான் வேதனைப்படுறேன். எல்லாம் இந்த சனினால வந்தது. விடுங்க. பிறக்கிறதுக்கு முன்னாடி இவ்வளவு டார்ச்சர் பண்ணுது. பிறந்ததுக்கு அப்புறம் இன்னும் என்னெல்லாம் டார்ச்சர் பண்ணுமோ தெரியல. போங்க, உங்க இஷ்டத்துக்கு பண்ணுங்க. நான் தான் புள்ளங்கிற பேர்ல ஒரு பிரச்சனையை சுமந்துட்டு இருக்கேனே, என் பேச்சுக்கு என்ன மரியாதை இருக்க போகுது? நான் சொல்றது கேளு. அறிவிற்காடி உனக்கு. நீ எல்லாம் ஒரு பொண்ணா? வயித்துல வளர சிசுவை போய் சனி எங்கிறியே, வெக்கமா இல்ல உனக்கு? பாருங்க, இது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். புருஷன் பொண்டாட்டி பேசுறத ஒட்டு கேக்குறீங்களா? உங்களுக்கு வெக்கமா இல்ல? சீ, வாய மூடு, பேசாத. ஊர் உலகத்துல போய் பாரு, ஒவ்வொருத்தையும் குழந்தை பாக்கியம் கிடைக்காம கோயில் கோயிலா எப்படி போய் அலையறாங்கன்னு. அவங்களுக்கெல்லாம் கிடைக்காம உன் வயித்துல போய் தங்கிச்சு பாரு. அத சுமன்னு சொல்லுவேன், சனியன்னு சொல்லுவேன். இது என்னோட குழந்தை, நான் இத பத்தி என்ன வேணாலும் பேசுவேன். ஏய், குழந்தைங்கிறது கடவுளுக்கு சமம். அத திட்டினா யாரா இருந்தாலும் கையில கிடைக்கிறத எடுத்து அடிப்பாங்க. எப்படி எப்படி? அது உன் குழந்தையா? பிறக்க போறது உன் குழந்தை மட்டும் இல்ல, இந்த வீட்டோட வாரிசு. உனக்கு கிறுக்க பிடிச்சிருந்தா உன்னை நீ அடிச்சுக்கோ. குழந்தைய பத்தி தப்பா பேசுறதுக்கு உனக்கு என்னடி ரைட்ஸ் இருக்கு?
உனக்கு எந்த ஒரு கஷ்டத்தையும் கொடுக்காம வயித்துல வந்து பூ மாதிரி தங்கி இருக்கே, அத பார்த்து நீ கை எடுத்து கும்பிடணும். அத விட்டுட்டு கண்டபடி பேசுறியே, நீ கோடி கோடியா பணம் சம்பாதிச்சாலும் சொந்த ரத்தத்துல ஒரு உயிரை சம்பாதிக்க முடியாது. கேவலம் பணம் சம்பாதிக்கிறதுக்காக வயித்துல இருக்கிற புள்ளிய சுமையா நினைக்கிறியே, உன்னெல்லாம் பொண்ணுன்னு சொல்றதுக்கு வெக்கமா இருக்குடி. சரி விடுங்கம்மா, இது டென்ஷன்ல பேசுறா. விடுறா, அவ பேசுறதெல்லாம் நீ கேட்டுதானே இருந்தே. புள்ளிய பத்தி வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசுறா, அத கேட்டு உன் ரத்தம் கொதிக்கல? ஏண்டி இப்படி பேசுறேன்னு அவ வாயில ரெண்டு போட வேண்டியதானே? பொண்ணா லட்சணமா குழந்தைய பெத்துக்கொடினா பெருசா வேலை பார்த்து கிழிக்க போறாளாம்ல. அவங்க என்ன சொல்றாங்க கேட்டீங்களா? அவங்கள பொறுத்த வரைக்கும் நான் குழந்தை பெத்துக்கிற மிஷின், பத்து நேரத்துல வீட்டு வேலை செய்யற வேலைக்காரி. அங்க மொத்தம் இந்த வீட்டுல எனக்கு நீ எந்த விருப்பமும் இல்ல, அடிமை மாதிரி இருக்கணும்ல. ஏய், நீ ஒருத்திதான் புத்திசாலி நினைச்சு பேசிட்டு இருக்காத. பெருசா இன்ஜினியர், டாக்டர், கம்பெனி டைரக்டர்னு சொல்லிட்டு இருக்கியே, அவங்க எல்லாம் குழந்தை பெத்துக்காம மலடியா இருக்காங்க. நீ நல்ல மருமகளா இல்லாட்டியும் பரவாயில்ல, முதல்ல ஒரு நல்ல அம்மாவா இருக்க பாரு, அப்பதான் இந்த குடும்பமும் உருப்படும், நீயும் நிம்மதியா இருப்ப. இல்லன்னா மட்டும் அப்படியே நிம்மதியா வாழ்ந்து கிழிச்சிட்டோமாக்கும். எப்ப பார்த்தாலும் எதையாவது சொல்லி நான் அழ வச்சுக்கிட்டே இருங்க. ஆமா, உன்னை அழ வைக்கிறத தவிர எங்களுக்கு வேற வேலையே இல்ல பாரு. போடி, திமிர்த்தனம் பண்ணாம ஒழுங்கா குழந்தை பெத்துக்கிற வழிய பாரு. சோமியா இல்ல? அம்மா போது விடுங்கம்மா. டேய், அவகிட்ட சொல்லி வை, திரும்பவும் குழந்தைய பத்தி தப்பா பேசுறது என் காதுல விழுந்தது, அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். This is too much. என்னால இதுக்கு மேல பொறுமையா இருக்க முடியாது. நானே போதும், உனக்கு வேற தனியா சொல்லுமா? பேசாம போய் ரெஸ்ட் எடு, எல்லாம் அப்புறம் பேசலாம். இதுக்கு மேல ரெஸ்ட்ங்கற பேச்சுக்கு இடமே கிடையாது. குழந்தைய காரணமா காட்டி என்ன மூலையில உட்கார வைக்கணும்னு நினைச்சாங்கனா அதை பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. நான் ஜெயிச்சு காட்டுவேன். முடிவா சொல்லுங்க, உங்க கூட என்ன கூட்டிட்டு போக முடியுமா முடியாதா? ஏன் முடியாது? கண்டிப்பா நான் கூட்டி போறேன், ஆனா ஒரு கண்டிஷன். திரும்ப குழந்தையால ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அன்னைக்கு நம்ம பிசினஸ் ஸ்டாப் ஆயிரும். அப்பாவும் ஃபைனான்ஸ் பண்ண மாட்டாரு. நாமளும் வேலை பார்க்க தேவையில்ல. உனக்கு ஓகேன்னா சொல்ல, கிளம்புவோம்.